நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட் வந்து சாப்பிட்ட உடனே தூங்காத, வெயிட் வந்து கெயின் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் வெயிட் அதிகமா இருக்க பீப்புள் கூட என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, நைட் வந்து சாப்பிட்டு நம்ம சீக்கிரம் தூங்கிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையாவே நம்ம சாப்பிட்டு நைட் வந்து உடனே தூங்கணும் அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆகுமா இல்ல கெயின் ஆகாதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம் வந்து லோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி மெட்டபாலிசம் லோ ஆகுறதுனால கேலரிஸ் வந்து கம்மியா பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையா அப்படின்னா, உண்மைதான். இருந்தாலுமே நீங்க நைட்டு தூங்கும் போது நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. அதாவது உங்களோட ஹார்ட், லங்ஸ், மேஜரா பாத்தீங்கன்னா பிரெயின் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவா இருக்கும். அதெல்லாம் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். சோ ஒரு சைட்ல வந்து கேலரிஸ் வந்து பர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரம் நடக்கிறோம் இல்ல ஏதாவது ஒரு பொருளை வந்து ஹேண்டை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்பதான் வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வந்து பர்ன் ஆகுதே தவிர்த்து, நார்மலா நம்மளோட ஹியூமன் பாடிக்கு பர்டிகுலரா அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா கேலரிஸ் வந்து தேவைப்படுது. சோ நீங்க சாப்பிடும் போது மெட்டபாலிசம் வந்து லோ ஆகுது அப்படின்றத பத்தி கவலைப்பட தேவையில்ல. நீங்க ஒர்க் பண்ணாலுமே சரி பண்ணலாலுமே சரி கேலரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பர்ன் ஆகும். நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி டிஃபன் தான் வந்து சாப்பிடணும், ரைஸ் எல்லாம் வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, உண்மையாவே டிஃபனை விட கம்பேர் பண்ணும்போது ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா இருக்கு. சோ கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா எடுக்கும் போது வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்றது எல்லாரோட மைண்ட்லயும் வந்து இருக்கும். எதனால அப்படின்னா, நம்ம ஒரு கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இன்சுலின் வந்து அது ஈக்குவலா வந்து செக்ரேட் ஆகும். சோ நைட்ல வந்து நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கும் போது நைட்ல வந்து அளவுக்கு அதிகமா வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்றது வந்து நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்சுலின் வந்து அளவுக்கு அதிகமா எப்ப செக்ரேட் ஆகும் அப்படின்னா மார்னிங் தான் வந்து செக்ரேட் ஆகும். இதுவே மிட் டைம், அதாவது நூன் அப்படி இல்லைன்னா வந்து நைட் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா நம்ம லஞ்ச்ல வந்து ரைஸ் தான் சாப்பிடுவோம். அப்ப இன்சுலினோட லெவல் வந்து நூனும் நைட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நைட் வந்து ரைஸ் சாப்பிடலாமா சாப்பிட வேணாமா அப்படின்றத நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நினைக்கலாம், சார் அப்ப நைட் வந்து ரைஸ் எடுக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லையா, வெயிட் வந்து கெயின் ஆகாது அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னு, உங்க பாடிக்கு வந்து இப்ப என்ன டைம் ஆகுது அப்படின்றது வந்து தெரியவே தெரியாது. நீங்க எந்த டைம் என்ன சாப்பிட்டீங்கனாலுமே சரி அதோட வேலை வந்து அதை டைஜஸ்ட் பண்றதுதான். சோ அப்படி இருக்கும்போது நீங்க நைட் வந்து ரைஸ் எடுத்தீங்கனாலும் சரி இல்ல மதியானம் வந்து ரைஸ் எடுத்தாலும் சரி உங்க பாடி வந்து நார்மலா வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஆனா ஒரு நாளைக்கு நீங்க டோட்டல் கேலரி வந்து எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மார்னிங் வந்து நீங்க ஒரு 500 கேலரிஸ் எடுக்கிறீங்க, லஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 300 கேலரிஸ் வந்து எடுக்கிறீங்க, டோட்டலா வந்து 800 கேலரிஸ் வந்து ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 800 கேலரிஸ் இருக்கு. அப்பதான் வந்து உங்களோட 1600 கேலரிஸ் வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நீங்க நைட் தாராளமா வந்து அந்த 800 கேலரிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க உங்க உடம்புக்கு தேவையான மெயின்டைன் கேலரிஸ் தான் வந்து நீங்க எடுக்கிறீங்க, அதை விட அதிகமா வந்து போல. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த டைம் எந்த ஃபுட் எவ்வளவு கேலரிஸ் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்றது உங்க உடம்புக்கு தெரியவே தெரியாது. நீங்க எந்த அளவு வந்து உங்க உடம்புக்கு வந்து ஃபுட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க உடம்பு வந்து ரியாக்ட் ஆகும். சோ நீங்க 1600 கேலரிஸ் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆகாது. அதை விட அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நைட்ல இல்ல மதியானம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட வெயிட் வந்து கெயின் ஆகும். ஈவன் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இருக்கவங்களுக்கு கூட இந்த டவுட் வந்து இருக்கும். அதாவது நான் மார்னிங் நைட் வந்து ஷேக் எடுத்துக்கிறேன், மதியானம் வந்து லஞ்ச் சாப்பிடறேன் அப்படின்னு திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அதுவும் அந்த ஃபங்க்ஷன் வந்து நைட் டைம்ல இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா உங்க ஷேக்க மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். டின்னர் மட்டும், அதாவது அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கேலரிஸ் நீங்க ரெகுலரா எடுக்கிறத விட அதிகமா போகாத மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்லாம் வந்து கெயின் ஆகவே ஆகாது. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம நைட் வந்து சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆகுமா இல்ல கெயின் ஆகாதா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். சோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.